Hey guys, welcome to another video on Vforvimal. So, Paramapatham, Malaysian Tamil movie, finally theater la poi paathidu vandhen. So, adha pathi na oru kutti review dhaan ippa na panna poren. So, Paramapatham, indha padathai poi paakumbodhu, okay, Malaysian padam, Malaysia la create pannaanga kattiya nam poi paapom theater la, Malaysian production ku romba pidikum. So, theater ku poi paathen, ticket vaangitte poi paakumbodhu. படம் ஆரம்பிச்சது ஃபர்ஸ்ட் ஷாட்டே பார்த்தீங்கன்னா ஒரு கொகைக்குள்ள அந்த கேரக்டர் போகிற மாதிரி காட்டுறாங்க, செம்மையாக இருந்தது ஷாட்டு. அண்ட் நெக்ஸ்ட் ஷாட் பார்த்தீங்கன்னா ஸ்கை டைவிங் பண்ணுறாங்க, ட்ரோன் ஷாட்ஸில் செம்மையாக இருந்தது, பார்க்க அழகாக இருந்தது. அதுக்கப்புறம் எல்லாமே அழகாக இருந்தால் கேட்டிங்கன்னா அதுதான் கேள்விக்குறி. ஒரு மலேசியன் தமிழ் மூவி ஃபேனாக, ரசிகனாக, தமிழ் மூவி ஃபேனாக போய் பார்க்கும்போது இந்த படம் எனக்கு பெரிய டிசப்பாயின்மெண்டாக இருந்தது. இந்த பரமபதம் மூவியில் பார்த்தீங்கன்னா அந்த கதையோ இந்த கதையில் அவங்க வச்சுருக்க விஷயங்களோ ரொம்ப பிடிச்சது எனக்கு. இந்த பரமபதம் பற்றின ஒரு ஹிஸ்டரியோ அவங்க சொல்லியிருப்பாங்க, அது ரொம்பவே பிடிச்சது எனக்கு. இந்த படத்தோட பெரிய ஃப்ளோ என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த படத்தோட மேக்கிங்கும் அந்த படத்தில் நடிச்சிருக்கிறவங்க தான். மேக்கிங்கை பற்றி சொல்லணும்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லைட்டிங்ஸ்லாம் சில இடத்துல வச்சிருந்தாங்க, சில சீன்ஸில் செம்மையாக இருந்தது, க்ரீன் லைட்ஸ் ப்ளூ லைட்ஸ்லாம் வச்சிருந்தாங்க, பார்க்க அழகாக செம்மையாக இருந்தது. அண்ட் என்ன பெட்டராக பண்ணியிருக்கலாம் பார்த்தீங்கன்னா, கேமரா ஆங்கிள்ஸ், ஒரு சாதாரண கேமரா ஆங்கிள்ஸ் வந்து அவங்க நல்லா ரசிக்கும்படியாக வச்சுருந்தாங்கன்னா பார்க்கும்போது நல்லா இருந்திருக்கும். இது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபியூச்சர் ஃபிலிம், தியேட்டரில் ரிலீஸ் ஆகிருக்கிற ஒரு ஃபிலிமு. தியேட்டரில் போய் பார்க்கும்போது ஒரு தியேட்டருக்கான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடைக்கவே இல்லை கடைசி வரைக்கும் எனக்கு. ஸோ அட்லீஸ்ட் ஒரு கேமரா ஆங்கிள்ஸ் ஆச்சும் கொஞ்சம் விளையாண்டுருக்கலாம், கொஞ்சம் ஹை ஆங்கிள் லோ ஆங்கிள் அப்படி இப்படி நிறையா இருக்கலாம், அது எல்லாமே விளையாண்டுருக்கலாம். ஸோ கேமரா ஆங்கிள்ஸ் வந்து அவ்வளோ ரசிக்கும்படியாக இல்லை, பார்க்கும்போது துருவாக இருந்ததுன்னு சொல்லலாம். அண்ட் இந்த படத்தோட பிக்கஸ்ட் ஃப்ளோ பார்த்தீங்கன்னா அந்த வில்லனோட ஆக்டிங்கு. வில்லன் பார்த்தீங்கன்னா மாஸாக பண்ணுறேன், வெறித்தனமாக பண்ணுறேன்னு சொல்லிட்டு சிரிப்பு கட்டிக்கிட்டு இருந்தார். என் கூட்ட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து படம் ஃபுல்லாக சிரிச்சுக்கிட்டே தான் இருந்தாங்க. எனக்கே அது சீரியஸான படமா இல்லை காமெடி படமான்ற ஒரு கட்டத்தில் எண்ணம் வந்துருச்சு. அதுலேயும் அந்த கடைசி கிராக் ஹோட்டலில் நடக்கிற கிளைமேக்ஸ் சண்டை பார்த்தீங்கன்னா டோட்டல் காமெடியாக முடிஞ்சிருச்சு. அந்த வில்லன் ஒரு மாதிரி சிரிப்பார், அது பார்த்தீங்கன்னா காமெடியாகவே ஆயிடுச்சு படம் ஃபுல்லாக. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு தமிழ் படத்தை குறை சொல்லணும் அப்படின்னு நான் சொல்ல கிடையாது, ஒரு தமிழ் பட ரசிகனாக நான் சொல்கிறேன். ஏன்னா மக்கள் மனசில் பார்த்தீங்கன்னா, ஓ மலேசிய படமா இப்படி தான் இருக்கும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து மனசில் பதிஞ்சிருச்சு. ஸோ அது வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அழிக்கணுமே தவிர இன்னும் ஆழமாக பதிக்கக்கூடாதுன்றது தான் என்னோட ஒரு எண்ணம். ஸோ இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம், அதில் உள்ள விஷயங்கள் ரொம்பவே பிடிச்சிருந்தது. பரமபதம் பற்றின விஷயங்கள் சொல்லுவாங்க, அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. இன்னும் கொஞ்சம் பெட்டராக மேக்கிங் பண்ணியிருக்கலாம், ஆக்டர்ஸும் கொஞ்சம் பெட்டராக சூஸ் பண்ணி நடிக்க வச்சிருக்கலாம். ஸோ ஓவராலாக இட்ஸ் அ நைஸ் மூவி, செம்ம மூவி, போய் பார்க்கலாம். மலேசியாவில் வந்து மேக் பண்ணியிருக்காங்க, ஸோ கண்டிப்பாக நம்ம சப்போர்ட் பண்ணோம். மலேசியன் ஸ்கிரிப்ட் கண்டிப்பாக தியேட்டரில் பாருங்கள், அண்ட் எல்லா தியேட்டரில் ஓடுதுன்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக போய் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான் பரமபதம், தட்ஸ் ஆல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பீஸ். படிச்சு முடிச்சு களமாரி போச்சு, கச நம்பி வாழ்ந்து இப்ப கதையாச்சு, பலரை பார்த்தாச்சு, சிரிப்ப கேட்டாச்சு, சலிக்கும் நேரம் இப்ப வந்துருச்சு.